ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 7 தமிழ் அந்த வீடியோவில் ப்ரமோ 3 வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மாயா உடைய பயங்கரமான ஒரு நடிப்பு அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனாவை பாராட்டிய விஜய் வர்மாவுடைய அண்ணன் அப்படிங்கிறத பற்றி மூணு டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ விசித்ரா உடைய ஃபேமிலி என்ட்ரி ஆகிறதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மத்தியானத்துக்கு மேலே தான் வருவாங்க, ப்ரமோ 3 இருக்கும்னு சொல்லி சொல்லியிருந்தேன். நீங்கள் வீடியோ அதுக்கு முன்னாடி பார்த்துட்டீங்கன்னா போய் பாருங்கள், தெளிவாக சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே இன்றைக்கி அவருடைய ஹஸ்பண்ட் வந்து விசித்ரா வந்து அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா இவ்வளோ பிளேயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்திருந்தாலும் எல்லாருமே இந்த வயது கேட்டகரியில் இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஃப்ரீ ஸ்டார்ஸ் வரைக்கும் இருந்திருக்காங்களான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த வாரத்தையும் வந்து அவங்க தாண்டிட்டாங்க அப்படின்னா இவங்க தான் ஒன் ஆஃப் த ஒரு ஃபைனஸ்ட் பிக் பாஸ் பிளேயர் இன் ஆல் சீசன்ஸ் அப்படின்ற ஒரு சாதனையை வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பெறுவாங்க. ஸோ உண்மையான சிங்கப்பெண் அப்படின்ற மாதிரி நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். சும்மா பாட்டு போட்டு கயிறை இழுத்துட்டு சிங்கப்பெண்ணே அழுதுட்டு மூக்கு மட்டும் இப்படியே பண்ணிட்டு இருக்கிற சிங்கப்பெண் கிடையாது. இது ஒரிஜினலான சிங்கப்பெண்ணுங்க, வேற லெவல். ஐ அட்மயர் ஃபார் ஹிஸ் ஏஜ், ஃபார் ஹர் ஏஜ். கண்டிப்பாக நான் வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டுறேன். ஏன்னா எனக்கு வார்த்தைகளே வரல சீரியஸாக. எனக்கு வந்து நான் மும்தாஸ் அவங்க வந்து எவிக்ட் ஆகும்போது சீசன் 2 ரொம்ப வருத்தப்பட்டேன். ஏன்னா அந்த டைமில் நான் பயங்கர சப்போர்ட் பண்ணியிருந்தேன். அவங்க தான் ஏஜ்டாக இருந்தாங்க அந்த டைமில். ஸோ அவங்க அவ்வளோ தூரம் வந்தாங்களே அப்படிங்கிறது பெரிய விஷயமா இருந்தது. பட் அன்ஃபேர் எவிக்ஷனில் தூக்கிட்டாங்க. பட் இந்த வட்டம் மக்கள் சப்போர்ட் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக விசித்ராக்கு வந்து புரிஞ்சிருச்சு. ஸோ அதை பற்றி நம்ம பேசுவோம் இன்னொரு வீடியோவில். 3 மணி லைவில் நான் வந்து நல்லா பேசுகிறேன். பட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்திருக்காரு, வந்து அவங்கள முத்தம் கொடுக்குறாரு. அவங்க அழுகுறாங்க, அழுது உடஞ்சி உட்காடுறாங்க. கன்ஃபர்ஷன் ரூம் வாங்க அப்படின்னு சொன்னோடனே உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் டாஸ்க் எடுத்து படிக்கும் பொழுது லட்டு குடுவும் வந்துடுறாங்க. ஸோ ரொம்ப எமோஷ்னலான ப்ரமோ. ஸோ இந்த சந்தோஷத்தை நான் லைவ் 3 மணிக்கு நான் வந்துட்டு உங்கள்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ நன்றி. அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான டாபிக், 2 டாபிக். அர்ச்சனாவை பாராட்டிய விஜய் வர்மாவுடைய அண்ணன் ஸோ வந்தார். வந்துட்டு டீஸ்வரி பயங்கரமாக நீங்கள் பண்ணிட்டீங்க, பின்னிட்டீங்க. இந்த வீட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சரியா வேறு லெவலில் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொன்னதாக இருக்கட்டும். தினேஷோடைய படையப்பா கெட்டப்பு ப்ளஸ் வந்து அவருடைய அந்த பிரின்ஸிபல் குழந்தையாக இருந்தது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னார். விஜயவர்மாவுடைய அண்ணன் உள்ளே வந்திருக்காரு. ஸோ எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசினார். இந்த மாதிரியே ஃபன்னாக இருங்க, இந்த 2 வாரம் ஃபன்னாக இருக்குது வீடு, இப்படியே நீங்கள் இருந்துங்க, இந்த 2 வாரம் தான் ஜாலியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவரால் முடிந்த ஒரு போதனைகளை வந்து பார்த்திங்கன்னா தெரிவித்து கொண்டார். அது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு அப்படிங்கிறது தான். ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து கிடைக்குது விஜயவர்மாவுடைய பிரதருக்கு. ஸோ தட் இஸ் குட், ஐ அப்ரிஷியேட் இட். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாயா வந்து என்ன நினச்சிட்ருக்காங்கன்னு தெரில, காலைல விக்ரமை போட்டு அந்த புடை பிளந்துட்டு இப்போ வந்து அவனால் தாங்க முடியல. ஏன்னா எல்லாரும் எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. இப்போ அர்ச்சனா அவங்களுடைய கேம் வந்து அந்த போர்டில் போட்டு எம்பி வி உள்ளே வந்துட்டான் அப்படி இப்படின்னு போட்டு எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. அதுலேருந்தே அவங்களுடைய மைண்ட் செட் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர அப்செட். அவங்களால எதுவுமே பண்ண முடியல, எதுவுமே யோசிக்க முடியல, எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கக்கூட முடியல. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்களால வந்து அதை சஸ்டெயின் பண்ண முடியல, ரொம்ப வருத்தப்படுறாங்க. பூர்ணிமாக்கிட்டையும் ஒழுங்காக பேச முடியல. கேமரா பார்க்குறாங்க, கேமரா பார்த்துட்டு உடனே சரி இப்போ பெர்ஃபார்மன்ஸ் போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றதற்காக பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. அழுது சரியாக நடிக்கிறாங்க. ஸோ இதை பார்க்கும் பொழுது 100% ஷீ இஸ் ஆக்டிங் ஃபார் த கேமரா அப்படிங்கிறது. அவங்க மட்டும் கிடையாது, அவங்களுடைய அக்காவும் சரி எல்லாருமே கேமராவில் விழுந்தது வந்து பயங்கரமான ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆகும்னு சொல்லி யோசிச்சிருப்பாங்க. பட் லைவில் மட்டும்தான் வந்துச்சு, அது எபிசோடில் கட் பண்ணிட்டாங்க. அதனால தான் இப்போ அழுது அழுது பண்ணுறாங்களான்னு தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்சு உங்களால் எத்தனை பேர் அழுதுட்டுருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஐஷுவோட வாழ்க்கை போச்சு உங்களால், பிரதீப்போட வாழ்க்கை போச்சு, ஜோவிகாவுடைய பிளே போச்சு. இத்தனை பேருக்கு எடுத்த உங்களுக்கு நிம்மதி இருக்குமா மாயா? கண்டிப்பாக இருக்காது. பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம், நல்லா அழுவுங்க இன்னும் அப்படிங்கிற சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.